வணக்கம். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை, கோவை கல்வி மாவட்டம் மற்றும் அன்னை வயலட் மெட்ரிக் பள்ளி இணைந்து 2023-24 64வது குடியரசு தின விழா, வடக்கு குறுமைய தடகள போட்டிகள், கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் உள்ள GKD மெட்ரிக் பள்ளி மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இதன் துவக்க விழாவில் அன்னை வயலட் மெட்ரிக் பள்ளி முதல்வர் அன்பு வடிவு அனைவரையும் வரவேற்றார். கோவை முதன்மை கல்வி அதிகாரி பாலமுரளி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வடக்கு குறுமைய கொடியினை அன்னை வயலட் மெட்ரிக் பள்ளி செயலாளர் பிரேம்குமார் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து போட்டிகளில் பங்கேற்க உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து மாவட்ட கல்வி அதிகாரி ஜெய்சங்கர், மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் குமரேசன், GKD பள்ளி முதல்வர் இந்திரா உள்ளிட்டோர் ஒலிம்பிக் ஜோதியினை ஏற்றி வைக்க அதனை ஒவ்வொரு மாணவர்களாக கையில் ஏந்தி மைதானத்தை வலம் வந்து கம்பத்தில் ஏற்றினர். அதைத் தொடர்ந்து போட்டிகளில் பங்கேற்கும் மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். 2 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் 100 மீட்டர், 400 மீட்டர், 1000 மீட்டர், 1500 மீட்டர், 5000 மீட்டர் ஓட்ட பந்தயங்கள், தடை தாண்டும் ஓட்டம், ரிலே உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. இதில் கோவை மாவட்டத்திலிருந்து 30க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். துவக்க விழா நிகழ்ச்சியில் வயலட் மெட்ரிக் பள்ளி இணை செயலாளர் பிரேம்சந்த், தனியார் பள்ளிகள் மாவட்ட கல்வி அதிகாரி பெல்ராஜ், உடற்கல்வி ஆசிரியர் தனகுமார் உள்பட ஆசிரியர் ஆசிரியைகள் பலர் பங்கேற்றனர். இறுதியில் வயலட் மெட்ரிக் பள்ளி தமிழாசிரியர் இந்துராணி நன்றி கூறினார். நன்றி.